அப்பாடா ஒரு வழியாக மாஸ்டர் டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட அந்த டீசர் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டால் அந்த டீசர் கண்டிப்பாக ஃபில் பண்ணிச்சு. லோகேஷ் கனகராஜ் சும்மாலாம் அந்த டீசர் ரிலீஸ் பண்ணல, இதுக்குள்ள அவ்வளோ விஷயம் ஒழிச்சு வச்சிருக்காரு. இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாரும். விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் உங்கள் ஃபிலிமிக், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டீசர் இன்ட்ரோவிலேயே இந்த பில்டிங்கை காட்டுறாங்க. இது எல்லாருமே காலேஜ்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக காலேஜ் கிடையவே கிடையாது, இது சிறுவர் சீர்திருத்த பள்ளிங்க. இது எப்படி நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஷார்ட் தள்ளி போயிருந்தேன் நம்ம பார்த்தோம்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் விஜய்க்கு டோரை திறந்துட்டு கெத்தா உள்ளே வர மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. கரெக்டாக இந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா வரிசையை தென்னமரம் இருக்க மாதிரி இருக்கா. அதே ஃபஸ்ட்டு ஷார்ட்டுக்கு வந்தோம்னா அதே இந்த இடத்துல தென்னமரம் இருக்க மாதிரி காட்டிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவிலேயே இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி காட்டுறாங்கன்னா படத்தில் இந்த இடத்துக்கு மிகப்பெரிய கதை இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இது வரைக்கும் விஜய் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்காதனால ஓப்பனிங்லேயே நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இது படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் அப்படின்னு. அடுத்த ஷாட்லேயே காலேஜை காட்டியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஷாட்டில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி, ரெண்டாவது ஷாட்டில் காலேஜை காட்டுறாங்க. இந்த ஷாட்டில் என்னன்னா நிறையா பேர் குரூப்பாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூலையில் ஒரு இடத்துல வந்து ஸ்பீக்கர் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் ஏதோ முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆர்வமாக மேலே அந்த ஸ்பீக்கரை பார்த்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஷாட்லேயே அவர் சூலேஸ் கட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அவருக்கு பக்கத்தில் ஆல்கஹால்லாம் வச்சுருக்காங்க. ஆல்கஹால் அடிக்டாகவும் இந்த படத்தில் அவரை காட்டியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கதைக்கு இந்த விஷயம் எப்படி ஒத்து போகும் தான் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் விஜய்க்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த கதைக்கு மட்டும் இந்த கேரக்டர் ஒத்து போகாமல் இருந்துச்சுன்னா நிறையா க்ளோப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த இடத்துலேயே ட்ரெயினில் இந்த இடத்துல நோ ஆல்கஹால் நோ ஸ்மோக்கிங் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. அதை மறைக்கிற மாதிரி தான் விஜய் பாட்டிலோட திரும்புகிறாரு. இதில் என்ன ஒரு சீன்னா பாட்டில் அவர் கையில் பிடிக்கவே இல்லை, கெத்தா வாயிலே பிடிச்சிருக்காரு. விஜய்க்கு இது சூப்பராகவே இருக்குது. அடுத்த ஷாட்லேயே விஜய் சேதுபதி காட்டிட்டாங்க. ஒரு வார்த்தைக்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ தைரியம் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸோட விஜய் சேதுபதி வர மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நிறையா கறியெல்லாம் தொங்குற மாதிரி காட்டியிருந்துருக்காங்க. ஒருவேளை அவர் கறிக்கடை வச்சிருக்காரா, இல்லை அவர் கறிக்கடை இருக்கிற இடத்துல இந்த சீன் மட்டும் இருக்கா அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அடுத்த ஷாட்லேயே ஒரு இடத்துல விஜய் படுத்திருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான். ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ டீட்டெயில் திரும்ப லோகேஷ் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த பின்னாடி உள்ள போர்டில் சின்ன சின்ன பசங்க ஒரு பெரிய ஆளை விரட்டுற மாதிரி, அதாவது டவுசர் போட்டிருக்க பசங்க விரட்டுற மாதிரி, இந்த மூலையில் இருக்க இடத்த ஜூம் பண்ணோம்னா 786 ஸ்டாரு நிலா இது முஸ்லீம்ஸோட சிம்பிள், அதுக்கப்புறம் ஓமு திரிசூலம், அந்த சின்னதாக ஒரு கோயில் மாதிரி வரைஞ்சி நடுப்புற ஸ்டார் போட்டு கிறிஸ்டினோட சிம்பிள், இந்த இடத்துல மூலையில் ஒரு சிலுவை, எல்லாமே சூப்பராக காட்டி ரிலீஜியன் பேஸ்டாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்திருப்பாங்க பசங்க அப்படிங்கிறத சூப்பராக சொல்ல வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஷாட்டு தளபதி போதையில் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. நறுக்குன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க போல். அதை சும்மா சொல்லாமல் ஃப்ரீயாக விண்ணா அது ஒரு போதகை அப்படிங்கிற பேக்ரவுண்டில் வர வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி தளபதி கீழே கை போடுற மாதிரி இருக்கிறதா அந்த டீசரில் உள்ள ஹைலைட்டே. அடுத்தது விஜய் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு ஒரு கோட்டத்துக்கு தோளில் போடுற மாதிரி கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அடுத்த ஷாட்லேயே விஜய்க்கு முன்னாடி சில பசங்களாம் நிற்கிற மாதிரியும் அந்த இடத்துல விஜய் ஸ்டைலாக ஒரு சைடாக நடந்து வர மாதிரியும் காட்டியிருக்காங்க. இது என்ன என்னவாக இருக்கும்ட்டு எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இந்த இடத்துல ப்ரெசென்ட்டில் இந்த ஷாட் நடக்கவே நடக்காது. ஏன்னா விஜய் இந்த இடத்துல இவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குற மாதிரி தான் படத்தில் அந்த சீன் இருக்கும். ஏன்னா எப்படி சொல்ல வரோம்னா விஜய் டோரை திறக்கிற மாதிரி அடுத்த சில ஷாட்டில் வச்சிருக்காங்கல்ல, அதில் ரெண்டு இடத்துலையுமே வேரி ஆகும். முதல் டோரை திறக்கிற ஷாட்டில் வந்து ஒரு வேற ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அடுத்த டோரை திறக்கிற ஷாட்டில் வந்து வேற ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ரெண்டாவது ஷாட்டில் தான் ஒரு பேக்லாம் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். பசங்க முன்னாடி நிற்கும் போது அவர் பேக் கொடுத்துருப்பாரு, பெஞ்சில் படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுல அவர் பேக் கொடுத்துருப்பாரு. அதனால உள்ள வந்து அவர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னு நினச்சி பார்க்குற மாதிரி தான் அந்த ஷாட்லாம் இருக்கும். அடுத்த ஷாட்லேயே சிறுவர் சீர்திருத்த பள்ளியை காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும் போல. நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இதை எப்படி ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக டம்ளர் இருக்குது, இந்த பசங்களாம் நிற்கிறது, இந்த அண்டாவை பார்த்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த பிரியாணி அண்டா கைதியோட ரெஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கைதி ரெஃபரன்ஸ் கிடையாது, அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி எல்லாத்துக்கும் சமைக்கிறதுக்காக வச்சிருக்காண்டா. இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது, சூப்பராக காட்டியிருக்காங்க ஃப்ரேமில். அடுத்த ஷாட்லேயே விஜய் ஒரு இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த செவத்து ஓரத்தில் எல்லாத்த இடத்துலையுமே சாந்தனு ஃபோட்டோ ஒட்டி ஓட் ஃபார் அப்படின்னு எழுதியிருக்க மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருந்துருக்காங்க. அடுத்த ஷாட்லேயே கொஞ்சம் நேரம் கழிச்சு சாந்தனுவை காட்டுறாங்க. அவர் நிறையா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நடந்து வந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அது ஆர்வமாக அவர் நடந்து வர அப்போ தான் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் வருது, இந்த ஸ்டூடெண்ட் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னா பெசவாக அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிடலாம்ல அப்படின்ட்டு. ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லைம்மா ப்ரொஃபஸர் அப்படின்னு, எப்பா ஜான் துரைராஜ் அப்படிங்கிற பேரை சின்னதாக ஜேடி அப்படின்ட்டு க்யூட்டாக வச்சுருக்காங்க விஜய்க்கு. அப்போ தான் சோஃபாவில் விஜய் உட்காந்துருக்க மாதிரியும் எல்லாரும் அவங்க முன்னாடி ஆடிட்டு இருக்க மாதிரியும் விஜய் கை தூக்குற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அந்த ஷாட்டை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஷாட்டு. இந்த ஷாட்டை எப்படி சார் யோசிச்சிங்க அப்படின்னு லோகேஷ் சாரை பார்த்து கேட்கணும் போலேயே இருக்குது.
அப்போதான் வாத்திக்கம் இங்கே பாட்டு எல்லாத்துக்கும் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரியும், விஜய் க்யூட்டாக டான்ஸ் ஆடிக்கிட்டே பேண்டை தூக்கி விடுற மாதிரி இருக்கும். விஜய்க்கு படத்துக்கு படம் ஒரு விஷயம் க்யூட்டாக ஃபேமஸ் ஆகும், தெரியல அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது, மெர்சலில் இந்த பிள்ளை ஐஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த ஷாட்டு கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகும். ஏன்னா விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே விஜய் க்யூட்டாக படத்துக்கு படம் ஒன்று பண்ணுவார்னு தெரியும். பட் இந்த படத்தில் இந்த விஷயம் தான் கண்டிப்பாக க்யூட்டான விஷயம். அடுத்த ஷாட்லேயே விஜய் சூரியன் கண்ணை கூசுற மாதிரி அதை கையை வச்சு அவர் மறைக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கண்ணத்தில் ரெண்டு பேண்டேஜ் ஓட்டியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இது என்னன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்ததான் டோர் தோக்கிற மாதிரி ஷாட் வச்சுருக்காங்க, ரெண்டு ஷாட்டு மாதிரி காட்டியிருக்காங்க டீசரில். ஒன்று வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும், ஒன்று வந்து ஃப்ளாஷ்பேக்காக இருக்கணும். இந்த பசங்க எல்லாம் இருக்கும்போது டோரை திறக்கிற மாதிரி இருக்க ஷாட் வந்து ஃப்ளாஷ்பேக்காக இருக்கணும், இந்த பசங்க இல்லாதது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் கூட ஒளிஞ்சிருக்கு, என்னன்னா ஃபஸ்ட்டு அவர் டோரை திறக்கிற ஷாட்டு மட்டும்தான் அவர் கையால் டோரை திறப்பார், ரெண்டாவது அவர் டோரை திறக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது, அவர் கையை நீட்டிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருப்பார். இதை நல்லா ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது தான் எங்களுக்கே நல்லா புரிஞ்சு அவர் டோரை திறக்கவில்லை, சும்மா கையை நீட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. அடுத்தது மார்க்கெட்டோ இல்லை தெருவோ அதுக்குள்ளே சரக்கு அடிச்சுக்கிட்டே நம்மளால் என்ட்ரி ஆகிற மாதிரி கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. அதுக்கடுத்த ஷாட்டே வந்து விஜய் கண்ணாடி போடுற மாதிரி கட்டியிருக்காங்க, அப்போ கூட அவர் கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேண்டேஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த ஷாட்டே நிறையா பசங்க இருக்க மாதிரியும் அந்த இடத்துல விஜய் சட்டையை கழட்டி தூக்கி போகிற மாதிரியும் காட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது இந்த சீனை பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த இடத்துல பசங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அது சண்டை போடுற மாதிரி இருக்காது. எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து கபடி விளாட்ற இடமா இருக்கலாம். எப்படி இதை கபடி விளாட்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, பசங்க வரிசையாக நின்றுட்டு இருக்குது, அவங்களுக்கு முன்னாடி இன்னொரு பசங்க வரிசையாக நின்றுட்டு இருக்குது, இந்த இடத்துல பசங்கெல்லாம் உட்காந்துருக்குது, அதுக்கு பின்னாடி ரெண்டு பசங்க விளாண்டுட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கபடி விளாட்ற மாதிரி தான் இருக்குது. இதை கபடி விளாட்றது எதில் கன்ஃபார்மாக சொல்ல முடியுதுன்னா, விஜய் சேதுபதியும் விஜயும் கடைசி ஷாட்டில் சந்திச்சுக்கிறாங்க, அப்போ பார்க்கும்போது கீழே விஜய் கையை சுற்றுற மாதிரி கட்டியிருக்காங்க. இது எங்கே உள்ளதுன்னா கில்லி படத்தில் விஜய்க்கு வச்சிருக்க சிக்னேச்சர் ஷாட். இது கில்லி படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு படத்துலையுமே அவர் கபடி விளையாடுற மாதிரி காட்டினதே இல்லை. இந்த படத்தில் அவர் கபடி விளையாடுற மாதிரி காட்டியிருந்தாங்க அப்படின்னா படத்தில் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இது கபடி தான் அப்படிங்கிறது, சண்டை போடுறது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து அவர் சட்டையை கழட்டி எதுக்கு தூக்கி போடணும், விளாட்றதுக்காக சட்டையை கழட்டி தூக்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அடுத்த ஷாட்லேயே விஜய் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு கீழே இருந்து குனிஞ்சி மேலே பார்க்குற மாதிரி காட்டியிருக்காங்க. முன்னாடி அந்த ஷாட்டு தான் க்யூட்டாக இருக்குன்னு பார்த்தா இது அதை விட க்யூட்டாக இருக்குது. வருஷம் ஆவாக தளபதி வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது போல், மனுஷன் அழகாயிட்டே போகிறாருப்பா. அதுக்கப்புறம் மாளவிகா மன்னனை காட்டுறாங்க, அவங்க பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே விஜயை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க போல், ஏன்னா பின்னாடி பசங்கெல்லாம் துணி துவச்சிட்டு இருக்க மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் ஆண்ட்ரியா இருக்காங்க அப்படின்ட்டு ஆடியோ லான்ச்லேயும் ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்துலேயும் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கா அப்படின்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. இந்த டீசரில் எந்த ஒரு இடத்துலையுமே அவங்களை காட்டவே இல்லை, இதிலருந்தே தெரியுது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இருந்திருக்குன்ட்டு. நாங்களும் எங்கேயாச்சும் காட்டுவாங்களா அப்படின்ட்டு அங்கிட்டு தேடி தேடி பார்த்தோம், ஆனால் எங்கேயுமே காட்டலை. அடுத்தது இந்த ஷாட்டை காட்டுறாங்க, இந்த ஷாட்டில் வந்து அது சிறுவசித்த பள்ளி இருக்க மாதிரி தெரியுது, ஏன்னா பின்னாடி இருக்க பாத்திரம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதான் தெரியுது. அடுத்தது ஃப்ளாஷ்பேக்கையும் ப்ரெசென்ட்டையுமே கொஞ்சம் டீசர்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக காட்டியிருக்காங்க. ப்ரெசென்ட்டில் எப்பயுமே அவர் செக்கடி ஷர்ட் போட்டிருக்க மாதிரியும், ஃப்ளாஷ்பேக்கில் அதாவது சிறுவசித்த பள்ளியில் இருக்கும்போது அவர் பிளெயின் ஷர்ட் போட்டிருக்க மாதிரியும், அங்கே க்ளீன் ஷேவ் வேறு பண்ணியிருக்காரு. அடுத்தது கௌரி கிஷன் கையை பிடிச்சிட்டு விஜய் எங்கேயே வேகமாக இழுத்து நடந்து போகிற மாதிரி காட்டியிருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் போல், பிரச்சனையை பார்த்து ஓடக்கூடாது அதை ஃபேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக ஒரு கையை பிடிச்சி இழுத்து போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்தது நிறைய லாரி போகிற மாதிரி காட்டியிருக்காங்க, கைதியில் ஒரே ஒரு லாரியை வச்சு லோகேஷ் கனகராஜ் அந்த அளவுக்கு காட்டியிருந்தார். இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரோ தெரியவே இல்லை. நைட்டு நேரம் லாரி, இதை ரெண்டையுமே காட்டுற விதத்தில் லோகேஷ் கனகராஜ் சாரை அடிச்சுக்கவே முடியாது, வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அடுத்தது நாலஞ்சு ரவுடிங்க நிற்கிற மாதிரியும், அந்த இடத்துல பல்பை மட்டும் லைட்டாக திருவி விட்டுட்டு கெத்தா விஜய் என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டியிருக்காங்க, அதாவது வெளிச்சத்துலேருந்து இருட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல வர மாதிரி அவர் சூப்பராக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தது இந்த ஷாட்டை காட்டியிருக்காங்க, இந்த ஷாட்டை நம்ம பார்க்கும்போது நல்லா தெரியுது இது காலேஜ் நடக்கிற பிரச்சனை போல். இதை எப்படி சொல்கிறேன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கழுத்தில் இருக்க அந்த ஐடி கார்டு எல்லாமே நல்லா தெரியுது, காலேஜில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இந்த படத்தில் நல்லாவே புரியுது நம்மளுக்கு. அடுத்த ஷாட்டை விஜய் சேதுபதி காட்டியிருக்காங்க, ஒரு மூணு பெரிய ஆளுங்க உட்காந்துருக்க மாதிரியும் அவங்கள்ட்ட முன்னாடி நின்று தான் விஜய் சேதுபதி பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி அடிக்கிறதுக்கு நிறைய பேர் நடந்து வேக வேகமாக வர மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த லாரி இந்த மரக்கட்டை இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு தோணுது. சில ஷாட்டை தள்ளி நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா இந்த மூணு பெரிய ஆளுங்களும் ஒருத்தரை விஜய் சேதுபதி அடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதே இடம் அதே லாரிலாம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே நல்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒத்தாலாக நின்று விஜய் சேதுபதி எல்லாத்தையும் அடிச்சிட்டாரு அப்படிங்கும்போது தெரியுது. படத்தில் இவருக்கு வேறு லெவல் கெட்டப் கொடுத்துருப்பாங்க போல. அதுக்கப்புறம் ரெண்டு செப்பரேட்டான கேங்கு, அதில் ஒரு கேங்கில் வந்து விஜய் நடந்து வர மாதிரி காட்டியிருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் கௌரி கிஷன் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. முன்னாடி அவர் கௌரி கிஷன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தார்ல, அதோட கண்டினியூட்டியாக தான் இருக்கும். ஏன்னு பார்க்குறேன்னா அதே ஷர்ட்டு அதே இடம் அதே வரண்டா எல்லாரும் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தோணுது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஒரு கேட்டை திறக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க, அவருக்கு பின்னாடி ஒரு லாரி போகிற மாதிரி இருக்குது. என்னடா இந்த இடத்துல எங்கே பார்த்தா லாரியாகவே இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது, ஆனால் அது முக்கியம் கிடையாது. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் சேதுபதி கண்ணத்தில் நோட் பண்ணிங்கன்னா ரெண்டு கோடு தழும்பு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இடத்துலையும் விஜய்க்கு ரெண்டு பேண்டேஜ் ஓடி இருந்த மாதிரி கணத்தில் காட்டியிருந்தாங்க. ஒருவேளை இந்த கண்ணத்தில் உள்ள தழும்புக்கும் பேண்டேஜுக்கும் விஜய் சேதுபதிக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே ஒரு பகம் இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த டீசர் ஃபுல்லாகவே நம்ம நல்லா கவனிச்சோம்னா விஜய் சேதுபதி கணத்தில் அந்த ரெண்டு கோடு இருக்குது. விஜயும் விஜய் சேதுபதியும் கடைசியில் நேருக்கு நேர் பார்த்துக்கும் போதும்
அந்த தழும்பு இருக்கு. அதனால கண்டிப்பா மிகப்பெரிய பகை இருக்கு. அந்த பகைக்கு பின்னாடி இந்த தழும்பு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது ஒரு ஆள் கத்தியை வச்சுட்டு இருக்க மாதிரி, அதுக்கு முன்னாடி விஜய் நின்றுட்டு இருந்த மாதிரி இருக்கு. இது பார்க்கும் ட்ரெயின் ஃபைட் இருக்கு. ஆனா இதுல எல்லாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. இது நல்லா ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு விஜய் எல்லாரையும் போன்னு சொல்லுவாரு. அதாவது அங்க இருந்த அப்பாவி மக்கள் பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு விஜய் கை காட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அது மங்களா இருக்கனால நம்ம யாருக்குமே அவ்வளோக்கா தெரியல. அப்ப பின்னாடி நிறைய பேர் ஓடுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. விஜய் போனா சொன்னோன்னா எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைட் நடக்கும் போல. அடுத்தது அர்ஜுன் தாஸ் காட்டுறாங்க. அர்ஜுன் தாஸுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம டீசர் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனா அது எந்த பெரிய கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா புரியும். ஆனா சிறுவசித்த பள்ளியில் இருக்க மாதிரி தான் அவரை ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. ஒருவேளை சில பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா விஜய் சேதுபதியோட தம்பியா இருக்கலாம், அதனால இவருக்கு இவருக்கும் பகை வரும் அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எந்த அளவுமே அதை கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி மலையில திரும்பி பார்க்குற மாதிரி காட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயை காட்டிட்டு அடுத்த ஷாட்லேயே விஜய் சேதுபதி அதே அந்த மலை சீன் தான். அந்த மலை சீன்ல யாரையோ அவர் அடிச்சுட்டு ரத்தத்தை கையில மலையால கழுவிக்கிட்டு அவர் ஃபோனில் யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்காரு. மேபி விஜய்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய கேரக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அடித்து ஒரு ஆளை என்ன பண்ணாருன்னு தெரில, அந்த ரத்தத்தை வச்சு அவர் மலையில் கழுவிட்டு இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வில்லை அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. அடுத்தது ஒரு வாலியை தூக்கி வச்சுக்கிட்டு டோரில் சாஞ்சிக்கிட்டு விஜய் ரொம்ப கோவமாக பார்க்குற மாதிரி காட்டியிருக்காங்க. இது ஒரு ஒயின் ஷாப்பில் நடக்கிற ஃபைட்டு. இதை எப்படி ஒயின் ஷாப்பில் நடக்கிற ஃபைட்டுன்னு சொல்கிறேன்னா, அடுத்த சில ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாலியில் ஒருத்தவங்களை அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பாட்டில்ஸு, இந்த இடத்துல மாலவிகாம நிற்கிறது, நிறைய பேர் ஓடுறது, இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியுது. இது ஒயின் ஷாப்பில் தான் அந்த சண்டை நடக்கும். இந்த ஃபைட்டு லவர் ஸ்டைல எடுத்திருப்பாங்க போல. யானே தெரில, இந்த இடத்துல மூலையில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா காதல தின சிறப்பு இதழ் குமுதம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு வேளை லவர் ஸ்டைல கூட எடுத்துருக்கலாம். லவர்ஸ் டே அன்னைக்கு ஃபைட்டா என்னப்பா அது? அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியும் யாரையே குத்துற மாதிரி, விஜய் யாரை குத்துற மாதிரி மாற்றி மாற்றி காட்டிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அந்த மலையில் நின்றுக்கிட்டு கையை ரத்தத்தில் கழுவிட்டு இருந்தார்ல, இப்போ யாரை குத்துறாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் மூஞ்சி தான் காட்டவே இல்லை. அதே மாதிரி விஜயும் ஒருத்தர் குத்திட்டு இருக்காருல, அது இடத்த கவனிச்சிங்கன்னா இது போலீஸ் ஸ்டேஷன் நடக்கும் போல. இந்த ஃபைலு, இந்த லைட்டு, இந்த இடம் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தோணுது. ஆனால் இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காப்பை கையில் பிடிச்சிக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்காரு. காப்பை கலட்டி அவனை குத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு விஜய் கோவக்காரராக இருந்திருக்காரு போல அந்த படத்தில். அதுக்கப்புறம் விஜயும் விஜய் சேதுபதி நேருக்கு நேர் பார்த்துக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒன்றுனா விஜய் சேதுபதி சிரிக்கிறாரு, விஜய் வந்து முறைக்கிறாரு. இந்த விஜய் சேதுபதி சிரிக்கிறப்ப தான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா விஜய் சேதுபதி வந்து விஜயோட ஃப்ரெண்டு, அவங்க வில்லன் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த தழும்பு, மற்ற விஷயம், அந்த ஃபைட்டு, இந்த கொடூரமான அந்த ரத்தம் கழுவுறது இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சேதுபதி தான் வில்லன் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதான் விஜய் சேதுபதி எதுக்கு சிரிக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. மாஸ்டர் அப்படின்னு டைட்டில் போட்டுறாங்க. இந்த மாஸ்டர் அப்படின்னு டைட்டில் என்ன கவனிச்சோம்னா அவர் ஒரு மாஸ்டர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டீச்சர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக மாஸ்டருங்கிற டைட்டில் டி தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற லெட்டர்லாம் வர மாதிரி காட்டியிருக்காங்க. இவ்வளோதாங்க நாங்கள் கண்டுபிடிச்ச மாஸ்டர் டீச்சரில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டில் விஜய் ஃபேன்ஸ் தான் ரொம்ப அதிகம். முடிஞ்ச அளவுக்கு விஜய் ஃபேனுக்கு இந்த வீடியோ போகட்டும். விஜய் ஃபேன் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. இனிமேல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.